என்ன கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து கத்திரிக்காய் வந்து சின்ன சின்ன கத்திரிக்காய் முழுசாவே போட போறேன் இந்த மாதிரி லேசா கீறிட்டு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு புளி கரைச்சல் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தக்காளி ரெண்டு கருவேப்பிலை மிளகாய் தூள் மஞ்சள் தூள் धनिया தூள் இப்போ கடாயில வந்து நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து நல்லெண்ணெயில தான் பண்ணனும் அதுதான் நல்லா இருக்கும் எண்ணெய் காஞ்சதும் கடுகும் வெந்தயமும் போட்டு தாளிச்சுக்கலாம் வெந்தய கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கறேன் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் கருவேப்பிலை இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்தா நல்லா இருக்கும் தக்காளியும் சேர்த்துக்கறேன் இப்போ இதலியும் இப்போ இது கூடவே கத்திரிக்காயையும் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ அது நல்ல நிலையே கத்திரிக்காய் வந்து வதங்கணும் கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் धनिया तूल मूणु स्पून मंजतूल और स्पून उप्पु तेवयान अलवु மசாலாலாம் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கியாச்சு இப்போ தேவையான அளவுக்கு புளி கரைச்சல் இல்ல சேர்த்துக்கலாம் புளி சேர்த்தாச்சு இப்போ வந்து உப்பு காரம்லாம் பார்த்துட்டு மூடி வெச்சிரலாம் கத்திரிக்காய் வேகணும் கத்திரிக்காய் நல்லா வெந்திருச்சு மறு ஊத்துன எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்திருச்சு இப்போ ஊத்துன எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன் இது எதுக்காகனா நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இது போட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ